ஹெட்லைன்ஸ் டிவி செய்திகளுக்காக ஆறுமுகம். இன்றைய முக்கிய செய்திகள். 144 ஆண்டுகளுக்கு அடுத்து தாமிரபரணி புஷ்கரம் விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. சத்தியமங்கலம் அருகே குடிநீர் கோரி தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். ஆம்பூர் அருகே சாலை விபத்து, 16 பேர் கவலைக்கிடம். கலர் ஜெராக்ஸ் மிஷினில் 100 ரூபாய் நோட்டுகளை ஜெராக்ஸ் எடுத்து கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட முயற்சி செய்த வாலிபர் கைது. 144 ஆண்டுகளுக்கு அடுத்து தாமிரபரணி புஷ்கரம் விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. கடந்த ஆண்டு மாயவரத்தில் தொடங்கிய காவிரி புஷ்கரம் விழா வரும் செப்டம்பர் 30 முதல் அக்டோபர் 11 வரை நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து தாமிரபரணி மகா புஷ்கரம் விழா வரும் அக்டோபர் 12 தொடங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற காமாட்சி அம்மன் ஆலயத்தில் பல்வேறு மடாதிபதிகள் தரிசனம் செய்து வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயத்தில் தர்மபுர ஆதீனம் மாசிலாமணி தேசிக பண்டார சன்னதிகள் திருப்பனந்தாள் ஸ்ரீ காமா காசி மடத்தின் இளவரசர் திருஞான சம்பந்திகள் தம்பிரான் சுவாமிகள் திருவாடுதுறை ஆதீனம் கட்டளை விசாரணை சுந்தரமூர்த்தி தம்பிரான் சுவாமிகள் கோவை காமாட்சிபுர ஆதீனம் சிவலிங்கேஸ்வரர் சுவாமிகள் ஆகியோர் காமாட்சி அம்பாளை தரிசனம் செய்தனர். சத்தியமங்கலம் அருகே குடிநீர் கோரி தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். சத்தியமங்கலம் அருகே உள்ள புதுரோடு கிராமத்தில் 200 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இக்கிராமத்திற்கு பவானி சாகர் பவானி ஆற்றிலிருந்து குடிநீர் எடுக்கப்பட்டு கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த 3 காலமாக இப்பகுதிக்கு சரிவர குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை. இதுகுறித்து விண்ணப்பள்ளி ஊராட்சி நிர்வாகத்திடம் பொதுமக்கள் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சத்தியமங்கலம் வட்டம் ஈரோடு மாவட்டம் புதுரோடுங்கிற கிராமத்திலேருந்து பேசுகிறேன். தண்ணி வந்து கரெக்டாக இன்னைக்கு 3 ஆச்சு. 5 முன்னாடி இருந்து இந்த பிரச்சனை இருக்குது. அது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மட்டும்தான் தண்ணி வரும். இப்போதைக்கு நாங்கள் அந்த சைடு இந்த சைடு மட்டுமே சேகரித்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறோம். அந்த தண்ணினால ஏகப்பட்ட பிரச்சனை, நிறைய வயிற்றுப்போக்கு, மலேரியா, டெங்கு காய்ச்சல், காமாலை எல்லா பிரச்சனையுமே இருக்குது. இப்போதைக்கு 4-5 குழந்தைங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறோம். இதனால பயங்கர பிரச்சனை, தண்ணி பிரச்சனை. இந்த தண்ணி பிரச்சனை முடிகிற வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டம் தொடர்ந்துட்டு. ஆம்பூர் அருகே சாலை விபத்து, 16 பேர் கவலைக்கிடம். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கும்மேஸ்வரம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் காலனி தொழிற்சாலைக்கு சோலூர் பகுதியிலிருந்து 41 பெண் தொழிலாளர்களை ஒரே வேனில் ஏற்றிக்கொண்டு தொழிற்சாலையை நோக்கி அந்த வேன் சென்று கொண்டிருந்த போது ஆம்பூர் அடுத்த கன்னிகாபுரம் பகுதியில் உள்ள சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் காலனி தொழிற்சாலை வேன் விண்ணமங்கலம் பகுதியிலிருந்து வேலூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது டிப்பர் லாரி மீது பின்புறமாக வேகமாக மோதியது. இதில் வேன் முழுவதும் நொறுங்கி வேனில் பயணம் செய்த ஓட்டுநர் உட்பட 40 பெண் தொழிலாளர்கள் காயமடைந்துள்ளனர். இதில் 16 பேர் படுகாயமடைந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த அனைவரையும் அப்பகுதி மக்கள் ஆம்புலன்ஸ் மற்றும் மற்ற வாகனங்களின் உதவியுடன் சிகிச்சைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கலர் ஜெராக்ஸ் மிஷினில் 100 ரூபாய் நோட்டுகளை ஜெராக்ஸ் எடுத்து கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட முயற்சி செய்த வாலிபர் கைது. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த புது பூங்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ரமேஷ், வயது 40. இவர் திருப்பூரில் உள்ள ஒரு பனியன் கம்பெனியில் வேலை செய்து வந்தார். இந்நிலையில் இவர் தனது வீட்டில் கலர் ஜெராக்ஸ் மிஷினில் 100 ரூபாய் நோட்டுகளை ஜெராக்ஸ் எடுத்து கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார். இதனை அறிந்து அப்பகுதி சிலர் திருப்பத்தூர் தாலுகா போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இந்த ரகசிய தகவலின் பேரில் திருப்பத்தூர் தாலுகா போலீஸ் இன்ஸ்பெக்டர் உலகநாதன், சப் இன்ஸ்பெக்டர் பிரசன்னா அருள் ஆகியோர் புது பூங்குளம் கிராமத்திற்கு சென்று அங்கு கலர் ஜெராக்ஸ் எடுத்துக் கொண்டிருந்த ரமேஷ் என்பவரை கையும் களமுமாக பிடித்து அவரிடம் இருந்த மிஷின் மற்றும் ரூபாய் நோட்டுகளை பறிமுதல் செய்தனர். 8 வழிச்சாலைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட 19 பேர் சிறையில் அடைப்பு. காஞ்சிபுரம் அடுத்த வெங்கச்சேரியில் நேற்று காலை தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் 8 வழிச்சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட 19 பேரை போலீசார் கைது செய்து காஞ்சிபுரம் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி ஜெயவேல் முன்பு ஆஜர்படுத்தினர். 15 வேலூர் மத்திய சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மேலும் காவல்துறையின் அத்துமீறல்களை கண்டித்து கோஷங்கள் எழுப்பியதால் கோர்ட் வளாகம் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. ஓசூரில் அரசு கல்லூரி மாணவர்களிடையே சாலை விதிகள் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள்ள மாணவர்களிடம் சாலையின் போக்குவரத்து குறித்து விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஓசூர் போக்குவரத்து ஆய்வாளர் செல்வமணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஸ்டெர்லைட் ஆலை தரப்பில் எதிர்த்து முறையீடு செய்திருப்பது வழக்கமான ஒன்றுதான் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். ஸ்டெர்லைட் ஆலையினை நிரந்தரமாக மூடக்கோரி போராடிய பொதுமக்கள் மீது காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பலியான 13 பேருக்கும் வீர வணக்கம் செலுத்தும் நினைவேந்தல் நிகழ்ச்சி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் செய்தியாளர்களை சந்தித்தார்.
அப்போது அவரிடம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஸ்டெர்லைட் ஆலையை மூட தமிழக அரசு உத்தரவிட்டதை ரத்து செய்ய கோரி வேதாந்தா நிறுவனம் மனு தாக்கல் செய்துள்ளது என்று குறித்து கேட்டதற்கு, ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்பது தூத்துக்குடி மக்களின் கோரிக்கை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களின் பிரச்சினையாகும் என்றும் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு பெரும் தீங்கு அளித்து வந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூட வேண்டும் என்பது தூத்துக்குடி நகர அல்லது சுற்று வட்டார மக்களுடைய கோரிக்கைகள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையாகும். மே 22 துப்பாக்கிச்சூடு, தடியடி இவையெல்லாம் நடைபெற்று முடிந்த பிறகு மாநில அரசு ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கு அரசாணை பிறப்பித்திருக்கிறது. இந்த அரசாணை போதுமானதல்ல, கொள்கை முடிவு எடுக்க வேண்டும், அமைச்சரவை கூடி முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும், சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழகத்தில் இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி உட்பட எல்லா அரசியல் கட்சிகளும் வலியுறுத்தி கூறின. கட்சிகள் கூறியது மட்டுமல்லாமல் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் நீதிபதி அவர்கள் இதே கருத்தை வலியுறுத்தி சொன்னார்கள். ஆனால் அரசு செவிசாய்க்கவில்லை. இப்பொழுது ஆலையின் சார்பில், நிர்வாகத்தின் சார்பில் அவர்கள் அரசாணை எதிர்த்து முறையீடு செய்திருக்கிறார்கள். இது எதிர்பார்த்த ஒன்றுதான். ஏனென்றால் நிர்வாகத்திற்கு ஆதரவான போக்கைத்தான் மத்திய அரசு, மாநில அரசு இரு அரசுகளுமே தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன. எல்லா பிரச்சனைகளிலும் அந்த ஆலை இயங்க வேண்டும் என்பதுதான் அரசினுடைய நோக்கமாகும். ஆலையை மூட வேண்டும் என்பதால் நோக்கமல்ல, ஆலை தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பதால் நோக்கமாகும். அரசாணை பிறப்பிக்கப்பட்ட பிறகு கூட ஆலையின் சார்பில் திரும்ப திரும்ப நிர்வாகத்தின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தது, நாங்கள் வந்து நிர்வாக பணிகளுக்காக ஆலையை தற்காலிகமாக மூடி வைத்திருக்கிறோம், பிறகு நாங்கள் அதை திறந்து செயல்படுத்துவோம் என்று தொடர்ந்து தெரிவித்து வந்தார்கள். அதனால் மாநில அரசு அது சாத்தியமே அல்ல, சட்டமன்றத்தில் கூட முதலமைச்சர் தெரிவித்தார். ஆனால் இப்பொழுது நிர்வாக தரப்பில் அரசாணை எதிர்த்து அவர்கள் மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். அரசு மிக உறுதியாக நின்று மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து, மக்களுக்கு துரோகம் இழைக்காமல், ஆலை நிர்வாகத்திற்கு ஆதரவளிக்காமல் உறுதியாக நின்று போராடுவதற்கு அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்பது மக்களின் விருப்பம் என தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஸ்டெர்லைட் ஆலையினை நிரந்தரமாக மூடக்கோரி போராடிய பொதுமக்கள் மீது காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பலியான 13 வீரவணக்கம் செலுத்தும் நினைவேந்தல் நிகழ்ச்சி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தோல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவரிடம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஸ்டெர்லைட் ஆலையை மூட தமிழக அரசு உத்தரவிட்டதை ரத்து செய்ய கோரி வேதாந்தா நிறுவனம் மனு தாக்கல் செய்துள்ளது என்பது குறித்து கேட்டதற்கு, ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம் என்றும் தெரிவித்துள்ளார். ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களின் கோரிக்கை, அனைத்து கட்சியினரின் கோரிக்கை. அதற்காகத்தான் இவ்வளவு பெரிய போராட்டம், உயிர் பலிகள். இதற்கு பிறகும் இந்த ஆலை இங்கே இயங்கும் என்று சொன்னால் அது எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாத ஒன்று, ஏற்க முடியாத ஒன்று. ஆகவே மத்திய மாநில அரசுகள் கொல்லைப்புற வழியாக ஆலை நிர்வாகத்திற்கு உதவி செய்ய முயற்சித்தால் மீண்டும் மக்கள் போராடும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அது மாபெரும் ஒரு புரட்சியாகவே வெடிக்கும் என்பதை எச்சரிக்கையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே கொல்லப்பட்டவர்கள் தொடர்பாக தனிநபர் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது, அதில் எமக்கு உடன்பாடு இல்லை. இதனை சிபிஐ விசாரணைக்கு அல்லது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரணைக்கு அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். மக்கள் போராட்டம் வெடிக்கும் என திருமாவளவன் எச்சரித்துள்ளார். தூத்துக்குடியில் அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக சக்திகள் சார்பில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தின் போது துப்பாக்கிச் சூட்டில் பலியான 13 வீர வணக்கம் பொதுக்கூட்டத்தில் பேசிய தோல் திருமாவளவன், கொல்லைப்புறம் வழியாக ஸ்டெர்லைட் ஆலை கொண்டு வர நினைத்தால் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என எச்சரித்துள்ளார். ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் வகுத்து கொடுத்த சதித்திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய கடமை அதிகாரிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறை அதிகாரிகளும், வருவாய்த்துறை அதிகாரிகளும், ஆட்சியாளர்களும், மோடியின் கும்பலும், நம்முடைய எடப்பாடி அவர்களின் ஆளும் கட்சியை சார்ந்த அவர்களின் ஆட்களும் இந்த ஆலை நிர்வாகத்தின் பிடிகளுக்குள் சிக்கி கிடக்கிறார்கள். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. இனிவரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.